தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1 kg எடுத்துருக்கேங்க. அப்புறம் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கார்ன்ஃப்ளவர், லெமன், ஒரு அதை லெமன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தமாக கழுவி சின்ன சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெமன் நான் புழிஞ்சு விட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு ஸ்பூன் போடுறேன் பெரிய ஸ்பூனில். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நான் கலர் பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் அப்படி கலர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை காஷ்மீர் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் தண்ணியுமே ஆட் பண்ணல, ஏன்னா நான் சிக்கன் கழுவி எடுக்கும்போது அதிலே தண்ணி இருக்கும். அது இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அதுவே ஈக்குவல் ஆகிடும். தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ சில்லி பவுடர்லேயே உப்பு இருக்கும், ஸோ அதனால் நான் உப்பு போடாமல் வந்தேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நல்லா இந்த மாதிரி இதாக தனித்தனியாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour நல்லா இதை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவோட டேஸ்ட்டு அது இல்லாமல் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, 1/2 hour நல்லா இப்போ ஊதி போச்சு. இப்போ நான் எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.